திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வட்டத்தில் உள்ள வேலாயுதம் பாளையத்தில் ஏழ்மை நிலையில் வசிக்கும் பயனாளி ஒருவருக்கு இலவச வீட்டு மனைப்பட்டா மற்றும் வீடு கட்டுவதற்கான ஆணையினை மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி வழங்கினார். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த அமைச்சர் சக்கரவாணியிடம் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் வீடு கட்டி தருமாறு அந்த பயனாளி கோரிக்கை விடுத்திருந்தார். தற்போது அந்த பயனாளியின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரவாணி தெரிவித்தார். பிரதமர் காப்பீட்டுத் திட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதை மாவட்ட நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தூய்மை பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தூய்மை பணியாளர்களின் தொழில் கடனாக 25,000 முதல் 25 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மேற்கொண்டு வரும் அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரத்தில் 262 கோவில் பணியாளர்களுக்கு 10,48,000 ரூபாயும் 15 வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பையும் பயனாளிகளுக்கு அவர் இன்று வழங்கினார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அரசு பல்வேறு வகையில் உதவிகளை வழங்கி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். பின்னர் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள், உடன் இருப்பவர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு 1,08,000 உணவுப் பட்டலங்களை அவர் வழங்கினார். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளிடம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி வலியுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தின் தன்மை குறித்து அவர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் குடும்பநல நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட அலுவலர்களிடம் வழக்கு குறித்த தகவல்களை அவர் கேட்டறிந்தார். முன்னதாக நீதிமன்ற வளாகத்தை பார்வையிட வந்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை அம்மாவட்ட ஆட்சியர் ஜான் வர்கீஸ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தூத்துக்குடியில் வசிக்கும் மக்களின் தேவை அறிந்து அவர்களது குறைகளை களையும் வகையில் செயல்படுவேன் என்று அம்மாநகராட்சி ஆணையர் சாருஸ்ரீ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சியில் புதிய ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுவது, முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாவட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மாநகராட்சி சார்பில் நிச்சயம் வழங்கப்படும் என்றும் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அம்மாவட்ட மாநகராட்சி பகுதியில் வளர்ச்சிப் பணிகள், கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆந்திரப்பிரதேசத்தில் ஊரடங்கு இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் 4 மணி நேரம் கூடுதல் தளர்வுகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மாநிலத்தில் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை தொடர்ந்து ஊரடங்கு அமலில் இருக்கும் என அம்மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஐரோப்பிய கூட்டு கடற்படை 2 நாள் பயிற்சி நேற்று ஏடன் வளைகுடாவில் தொடங்கியது. இப்பயிற்சியில் நீர்மூழ்கி கப்பல்கள் எதிர்ப்பு, தேடுதல் மற்றும் மீட்பு பணி, ஹெலிகாப்டர் பயிற்சி, விமானப்படை பயிற்சி உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டன. கடற்படையை முறியடித்தல் தொடர்பான பயிற்சியும் இதில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியா, இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் போர்க்கப்பல்கள் ஏடன் வளைகுடா பகுதியில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன.